சரவணபவன் உலகமெங்கும் இருக்கும் தமிழர்கள் அறிந்த பெயர். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், துபாய் என்று உலகமெங்கும் 23 நாடுகளில் சரவணபவன் இருக்கிறது. அமெரிக்காவிலேயே 13 இடங்களில் சரவணபவன் உள்ளது. இந்தியாவில் 25 இடங்களில் இருக்கிறது. உலக புகழ்பெற்ற இந்த உணவு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் மிகச் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ராஜகோபால். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு 10 நாட்கள் முன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் புன்னையடி என்ற சின்னஞ்சிறு கிராமத்தில் ராஜகோபால் பிறந்தார். இன்று இந்த கிராமம் சரவணபவன் ராஜகோபாலால் பிரபலப்பட்டு புன்னை நகர் என்று மாறியிருக்கிறது. இந்த சிறு ஊரில் 4 ஏக்கர் பரப்பளவில் சரவணபவன் வளாகத்தை நிறுவி அங்கே பெருமாள் கோவிலை கட்டியிருக்கிறார். பக்கத்திலேயே சரவணபவன் உணவகம். இன்று இந்த சிறப்புகளுடன் இருக்கும் ஊர் அன்று அப்படி இல்லை. இந்த ஊரில் பேருந்து கூட நிற்காது. சரவணபவனின் கோவில் வந்த பிறகுதான் பேருந்து நிற்கிறது. ராஜகோபாலின் பெற்றோருக்கு விவசாய வேலை. மண் வீடு, வறுமை, சாணம் பூசிய தரையில் தவழ்ந்துதான் பல கோடி ரூபாய் சம்பாதித்த சரவணபவன் ராஜகோபாலின் வாழ்க்கை தொடங்கியது. அதிகம் படிப்பதற்கு வசதி இல்லை. 7வது வரைதான் படித்தார் ராஜகோபால். குடும்ப சூழல் அப்படி. வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு சிறு ஹோட்டலில் மேசை துடைக்கும் வேலைதான் அவர் செய்த முதல் வேலை. அவர் வேலை செய்த ஹோட்டலின் சமையலறை தரைதான் அவரது படுக்கை. விடியலில் அருகிலிருந்த அருவியில் குளியல். மீண்டும் நாள் முழுவதும் மேசை துடைக்கும் பணி. இப்படித்தான் ராஜகோபாலின் ஆரம்ப வேலை நாட்கள் கடந்தன. இந்த ஹோட்டலில் அவருக்கு ஒரு டீ மாஸ்டர் அறிமுகமானார். டீ போடுவது எப்படி என்பதை அவரிடம் கற்றுக்கொண்டார். இதுதான் ராஜகோபால் கற்றுக்கொண்ட முதல் சமையல். ஊரிலிருந்தால் முன்னேற முடியாது என்று கருதிய ராஜகோபால் சென்னைக்கு வந்தார். இங்கும் சிறு சிறு கடைகளில் வேலை. ராஜகோபாலுக்கு இன்னொருவரிடம் பணிபுரிவது சரிவரவில்லை. சொந்தமாக கடை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். முதன் முதலில் 1968 சின்னதாய் ஒரு மளிகை கடை தொடங்கினார். அடுத்த 10 ஆண்டுகள் சிறு சிறு மளிகை கடைகள், எதிலும் அதிக வெற்றி இல்லை. 1979 சென்னை கே நகரில் ஒரு மளிகை கடை தொடக்கினார். இங்குதான் அவருடைய ஹோட்டல் தொழிலுக்கான ஆசை தூண்டப்பட்டது. ஒரு முறை இவரது மளிகை கடையில் பொருள்கள் வாங்க வந்த ஒருவர், கே நகரில் நல்ல சைவ உணவகமே இல்லை, நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா டீ நகர் போக வேண்டியிருக்கிறது என்று அலுத்து கொண்டார். வாடிக்கையாளரின் அந்த அலுப்பு ராஜகோபாலுக்கு புதிய பாதையை காட்டியது. கே நகரில் ஒரு சைவ ஹோட்டல் தொடங்கினால் என்ன என்ற எண்ணம் வந்தது. ஆனால் அவரது ஹோட்டல் ஆசை நிறைவேற 2 ஆண்டுகள் ஆகின. 1981 டிசம்பர் 14 முதல் சரவணபவன் ஹோட்டல் சென்னை கே நகரில் தொடக்கப்பட்டது. ராஜகோபாலுக்கு ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் அதீத ஆர்வம் உண்டு. ஜோதிடர்கள் சொல்வதை கேட்டு நடப்பார். ஹோட்டல் திறந்ததிலும் ஜோதிடரின் யோசனை இருக்கிறது. நெருப்பு தொடர்பான தொழில் செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் என்று ஜோதிடர் கூறியதை கேட்டுதான் ஹோட்டல் தொழிலுக்குள் வந்தார். அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் காமாட்சி என்றொரு ஹோட்டல் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஹோட்டலை ராஜகோபால் வாங்கி நடத்த முடிவு செய்தார். ராஜகோபால் முருக பக்தர் என்பதால் சரவணபவன் என்று ஹோட்டலுக்கு பெயர் சூட்டப்பட்டது. சரவணபவனை தொடக்கியதில் அவரது நெருங்கிய நண்பர் கணபதி ஐயருக்கும் பங்கு உண்டு. ஒருமுறை ராஜகோபாலும் அவரது நண்பர் கணபதி ஐயரும் பிரார்த்தனைக்காக திருத்தணி கோவிலுக்கு சென்றிருந்தார்கள்.
அங்குதான் ஹோட்டல் தொடங்கும் யோசனை வலு பெற்றது. ஏற்கனவே இவர் ஆரம்பித்த மளிகை கடைகளினால் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழலில் ஓட்டல் தொழில் கை கொடுக்குமா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் கை கொடுக்கும் என்று ராஜகோபால் நம்பினார். நம்பியது நடந்தது. முதல் சில மாதங்கள் 10,000 ரூபாய் வரை நஷ்டம். ஆனால் நஷ்டம் நீடிக்கவில்லை. ஹோட்டலின் தரத்தால் அந்த பகுதியில் பிரபலப்பட்டு லாபம் ஈட்டத் தொடங்கியது. சரவண பவனை துடக்கிய போது தரம் குறைவான பொருள்களை பயன்படுத்தவும் குறைந்த ஊதியத்துக்கு ஆட்களை வேலைக்கு அமர்த்தவும் அவருக்கு ஆலோசனை தரப்பட்டது. அப்படி செய்தால்தான் அதிக லாபம் பார்க்க முடியும் என்று அவருக்கு சொன்னார்கள். ஆனால் அதை ராஜகோபால் ஏற்கவில்லை. தரமில்லை என்றால் மக்கள் வரமாட்டார்கள். குறைந்த ஊதியத்துக்கு பணி அமர்த்தினால் வேலை ஒழுங்காய் நடைபெறாது என்று கருதினார். அதனால் அந்த இரண்டு விஷயங்களிலும் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அதுவே சரவணபவன் ஹோட்டலில் வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்தது. கே நகரில் தொடங்கிய வெற்றி வேகமாய் சென்னை முழுவதும் பரவியது. பல கிளைகள் தொடக்கப்பட்டன. மெல்ல சரவணபவன் உலகம் முழுவதும் விரிய தொடங்கியது. சாமானிய மனிதனாலும் முயற்சி செய்தால் சைவ ஹோட்டல்களின் ராஜாவாக முடியும் என்பதை சரவணபவன் ராஜகோபாலின் வெற்றி காட்டியது. முதல் முறையாக சென்ட்ரல் கிச்சன் என்று இன்று அழைக்கப்படும் ஒரே இடத்தில் சமைத்து கிளைகளுக்கு கொண்டு செல்லும் நடைமுறையை உருவாக்கினார். இதனால் சுவை மாறாது. எல்லா கிளைகளிலும் ஒரே சுவை. தனது ஊழியர்களுக்கு பல சலுகைகளை வழங்கினார். மருத்துவ உதவி, திருமண உதவி, பிள்ளைகளுக்கு கல்வி உதவி என அவர் தொழிலாளர்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் தமிழக ஹோட்டல் துறைக்கு ஆச்சரியமான மாற்றங்கள். சரவணபவன் ராஜகோபால் தமிழக பிசினஸ் உலகில் புதிய ஹீரோவாக உருவானார். எந்த வேகத்தில் அவர் ஹீரோவானாரோ அதே வேகத்தில் அவர் ஜீரோவாகவும் மாறினார். ஹீரோவாக அவர் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் அவர் மீதான புகார்களும் வெளிவரத் தொடங்கின. புகழ், பணம் என்று ஒரு பக்கம் ராஜகோபால் வளர்ந்து கொண்டிருந்தாலும் அவரது தனிப்பட்ட ஆசைகள் அவருக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருந்தன. முதல் மனைவி இருக்கும் போதே மற்றொரு திருமணம் செய்து கொண்டார். 1972 அவரது முதல் திருமணம் நடந்தது. முதல் மனைவி வள்ளியின் மூலம் 2 மகன்கள். அவர்கள்தான் இப்போது சரவணபவன் ஹோட்டல்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜகோபால் மீண்டும் திருமணம் செய்து கொண்டார். தனது ஹோட்டல் ஊழியரின் மனைவியான கிருத்திகா மீது அவருக்கு ஆசை வர அவரை 2வதாக திருமணம் செய்த போதே அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. இந்த திருமணத்துக்கும் ஜோதிடம்தான் காரணம் என்று அந்த சமயத்தில் கூறப்பட்டது. ஆனால் அந்த திருமணம் சுமூகமாக இருந்ததால் சிக்கல்களோ சர்ச்சைகளோ ஏற்படவில்லை. ஆனால் ராஜகோபாலின் அடுத்த திருமண ஆசை அவரை கீழே இழுத்து போட்டுவிட்டது. அந்த ஆசை ஜீவஜோதி என்ற இளம் பெண். ஜீவஜோதி என்ற பெண் மீது ராஜகோபாலுக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு அவரது பெயர் சுதைய காரணமாக அமைந்துவிட்டது என்றே சொல்லலாம். ஜீவஜோதி சரவணபவன் ஹோட்டலில் உதவி மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருவரின் மகள். ஒரு விழாவில் ஜீவஜோதியை பார்த்தபோதே அவர்பால் ஈர்ப்பு கொண்டார் ராஜகோபால். அச்சமயம்தான் பிரின்ஸ் சாந்தகுமாருடன் காதல் வயப்பட்டிருந்தார் ஜீவஜோதி. சாந்தகுமார் சரவணபவன் உணவகத்தில்தான் வேலை பார்த்து வந்தார். ஜீவஜோதியை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய ராஜகோபால் அவரது பெற்றோருக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கினார்.
ஆனாலும் ஜீவஜோதி இதற்கு சம்மதிக்கவில்லை. ராஜகோபாலின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காத ஜீவஜோதி 1999 பிரின்ஸ் சாந்தகுமாரை கரம் பிடித்தார். ஆனாலும் ராஜகோபாலுக்கு ஜீவஜோதி மீதிருந்த விருப்பம் குறையவில்லை. ஒரு பெரும் முதலாளியான தன்னால் அடைய முடியாததை சாதாரண தொழிலாளி அடைந்து விட்டானே என்ற ஆத்திரம் தலைக்கேறிவிட்டதோ என்னவோ தெரியவில்லை. ஜீவஜோதியை எப்படியும் மணந்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார். அதற்கு மற்றொரு காரணமும் இருந்ததாக பேசிக்கொள்வார்கள். ஜீவஜோதியை திருமணம் செய்து கொண்டால் ராஜகோபாலின் வாழ்க்கை இன்னும் உச்சத்தை தொடும் என்று அவரது ஜோதிடர் கூறியதாக பேச்சு உண்டு. இதனால் ஜீவஜோதியை கவர என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்தார் ராஜகோபால். அவரை பலமுறை நேரில் சந்தித்து விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் பெருமளவு பணத்தையும் கொடுத்து கவர முயன்றார். தனி தொழில் தொடங்க உதவுவதாக அவர் கூறியதையும் ஜீவஜோதி ஏற்கவில்லை. அவர் எதற்கும் இணங்காததால் பணத்தால் சாதிக்க முடியாததை பலத்தால் சாதிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் ராஜகோபால். ஜீவஜோதியின் கணவர் பிரின்ஸ் சாந்தகுமாரை தனது அடியாட்களை வைத்து மிரட்டி பார்த்துள்ளார். ஆனால் ஜீவஜோதியை மறக்கவோ அல்லது துறக்கவோ முடியாது என்று அவரும் உறுதியாக கூறிவிட்டார். ஒருமுறை ஜீவஜோதியின் வீட்டிற்கே சென்று அவரையும் அவரது கணவரையும் ராஜகோபால் மிரட்டியதாக செய்திகள் வந்தன. இதனால் அஞ்சிய அந்த தம்பதி சென்னையை விட்டு வெளியேறிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்து அதற்கான முயற்சியிலும் இறங்கியுள்ளனர். அதற்குள் அவர்களை ராஜகோபாலின் ஆட்கள் தடுத்து சரவணபவன் கிளை ஒன்றின் அறைக்கு கொண்டு சென்று மிரட்டியுள்ளனர். அங்கு சாந்தகுமார் சரமாரியாக தாக்கப்பட்டதோடு அவரும் ஜீவஜோதியும் வீட்டுச் சிறையிலும் வைக்கப்பட்டனர். இங்குதான் ஜீவஜோதி சாந்தகுமார் விஷயத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. ராஜகோபாலின் அடியாட்களில் ஒருவரான டேனியல் என்பவர் கொடுத்த ஆலோசனையின்படி அந்த ஜோடி அங்கிருந்து தப்பி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகாரும் கொடுத்தது. அடுத்த சில நாட்களில் மீண்டும் கடத்தப்பட்டனர் ஜீவஜோதி சாந்தகுமார் தம்பதி. இருவரும் வேறுவேறு கார்களில் கடத்தப்பட்டார்கள். சாந்தகுமாரை விட்டு வைக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருந்ததாக கூறப்படுவது உண்டு. ஆனால் சாந்தகுமாரை கடத்திய டேனியலின் மனம் அதனை ஏற்கவில்லை. மும்பைக்கு ஓடிவிடுமாறு சாந்தகுமாரிடம் சொல்லிவிட்டு அவரது கதையை முடித்து விட்டதாக ராஜகோபாலிடம் கூறியுள்ளார் டேனியல். இந்த கதை முடிந்த சில நாட்களில் ஜீவஜோதியை சந்திக்க மீண்டும் சென்னைக்கு வந்தார் சாந்தகுமார். விளைவு ராஜகோபாலின் ஆட்களிடம் சிக்கிக் கொள்கிறார். மீண்டும் அவருக்கு அடி உதை மிரட்டல். சாந்தகுமாரை மும்பைக்கு அனுப்பிய டேனியலுக்கு கடும் எச்சரிக்கை விடப்பட்டது. இப்போது பிரின்ஸ் சாந்தகுமாரிடமிருந்து ஜீவஜோதியை பிரிக்க புது உத்தி ஒன்றை கையாள்கிறார் ராஜகோபால். ஜீவஜோதிக்கு பேய் பிடித்திருப்பதாகவும் அதனை விரட்டப்போவதாகவும் கூறி அவரை வேறு ஒரு ஊருக்கு அழைத்துச் செல்கின்றனர் ராஜகோபாலின் ஆட்கள். சாந்தகுமார் காணாமல் போகிறார். இவை அனைத்தும் நடந்து முடிந்த சில நாள்களில் 2001 அக்டோபர் மாதம் கொடைக்கானல் மலைச்சரிவில் உள்ள பெருமாள் மலை என்ற இடத்தில் கண்டெடுக்கப்படுகிறது சாந்தகுமாரின் உடல். வழக்கை விசாரித்த காவல்துறை ராஜகோபால் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. சாந்தகுமார் கொலை வழக்கை விசாரித்த சென்னை பூந்தமல்லி கூடுதல் நீதிமன்றம் 2004 ஏப்ரல் 26 ராஜகோபால் மற்றும் அவருக்கு உதவிய டேனியல், கார்மேகம், ஜாகீர் ஹுசைன், காசி விஸ்வநாதன், பட்டுராஜன் உள்ளிட்டோருக்கு 10 கடுங்காவல் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியது. மேலும் தமிழ்ச்செல்வன், சேது, முருகானந்தம் ஆகியோருக்கு 3 கடுங்காவல் சிறை விதித்தது. இந்த தீர்ப்புக்கு பிறகு மற்றொரு வழக்கும் ராஜகோபால் மீது தொடுக்கப்பட்டது.
தீர்ப்பு வந்ததும் வேதாரண்யம் தோத்தக்குடியில் இருக்கும் தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார் ஜீவஜோதி. அங்கு ராஜகோபாலின் ஆட்கள் சமரசம் பேச வந்து கடத்த முயற்சித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது புகார் அளிக்கவில்லை என்று ஜீவஜோதி கூறியதால் அந்த வழக்கிலிருந்து ராஜகோபால் விடுவிக்கப்பட்டார். 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை எதிர்த்து ராஜகோபால் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2009 மார்ச் 19ஆம் தேதி ராஜகோபால் மற்றும் 5 பேருக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையை ஆயுள் தண்டனையாக உயர்த்தியது. மற்ற 3 பேருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்தது. சிறைக்கு சென்றார் ராஜகோபால். 2009 அக்டோபர் 7ஆம் தேதி ராஜகோபாலுக்கும் அவருடன் தண்டனை பெற்றவர்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. 2019 மார்ச் 20ஆம் தேதி ராஜகோபாலுக்கும் மற்றவர்களுக்கும் வழங்கப்பட்ட தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. 2001 அக்டோபர் மாதம் நடந்த குற்றச்செயலுக்கு 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதி தீர்ப்பு வந்தது. அதனை தொடர்ந்து ராஜகோபால் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உடல் நலம் மோசமாக இருப்பதாக கூறி நீதிமன்றத்தில் முறையிட்டார் ராஜகோபால். ஆனால் உச்சநீதிமன்றம் அவரது வேண்டுகோளை நிராகரித்து சிறை செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டது. மருத்துவ பரிசோதனையில் ராஜகோபாலின் உடல் நலம் மோசமாக இருந்தது தெரிய வந்ததை அடுத்து சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது உடல்நிலை மோசமடையவே நீதிமன்றத்தில் முறையிட்டு ராஜகோபாலை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவரது குடும்பத்தினர். அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜகோபால் மரணமடைந்தார். சாதாரண குடும்பத்தில் பிறந்து அயராத உழைப்பினால் உணவகத் தொழிலில் உயர்ந்து புகழ் பெற்ற ராஜகோபாலின் வாழ்க்கை பிறருக்கு படிப்பினையாக மாறிவிட்டது.